கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பதிலேதான் உலகத்தின் கண்ணியத்தையும் மறுமையின் வெற்றியையும் வைத்திருக்கிறான் என்ற உண்மையை எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்களுக்கு முன்னால் வந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட எல்லா நபிமார்களும் இதே ஓரம்ச கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை உலகத்திற்கு பறைசாற்றினார்கள். அந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய புனிதமான தீனுல் இஸ்லாம் என்ற இந்த கட்டடமும் அந்த உறுதியான ஒற்றை தூண் மீதே அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா படி யார் உலகத்திலே வாழ்க்கை நடத்துவார்களோ அவர்களுக்கு உலகத்திலே அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவான், மறுமையிலே வெற்றியை கொடுப்பான். அதல்லாமல் யார் அல்லாஹ் அல்லாத அல்லாஹ் அல்லாதவர்களால் இயற்றப்பட்ட சட்டங்களையோ அல்லது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் எதிரான சட்டங்களையோ தமதாக்கிக் கொள்வார்களோ அவர்கள் உலகத்தில் பெறக்கூடிய வெற்றி வெற்றியை போன்று தோன்றினாலும், உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியம் கண்ணியத்தை போன்று தோன்றினாலும், நிச்சயமாக மறுமையிலே அவர்களுக்கு கிடைப்பது மிகப்பெரிய நஷ்டம்தான் என்பதை வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட நஷ்டம் எந்த ஒரு மனிதருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் உலகில் ஏற்படக்கூடிய நஷ்டம் அது சாதாரண நஷ்டம், ஈடுகட்டக்கூடிய அளவுக்குள்ள நஷ்டம், அந்த இழப்பை தாங்கக்கூடிய அளவுக்குள்ள நஷ்டம். ஆனால் மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டம் அது ஈடு செய்ய முடியாத நஷ்டம், அந்த இழப்பை சரிகட்ட முடியாத நஷ்டம், அந்த இழப்பை தாங்க முடியாத நஷ்டம், அதற்கு பிறகு வெற்றி என்பதே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நிரந்தர நஷ்டம். அந்த நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மட்டுமே ஏற்று அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழி மட்டுமே தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதுதான் உலகத்தில் கண்ணியத்தையும் மறுமையில் வெற்றியையும் வழங்கக்கூடிய அடிப்படை ஓரம்ச திட்டம், அல்லாஹ்வுடைய திட்டம். இதை நாம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களும் விளங்கியிருக்கின்றோம். இந்த அடிப்படையை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த அடிப்படையை நாம் பேசிக்காக அஸ்திவாரமாக வைத்து தற்கால நிகழ்வுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நேற்றைய தினம் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு கௌரவமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், இந்தியாவினுடைய 12வது முதல் குடிமகனாக கௌரவமிக்க ஜனாதிபதியாக மரியாதைக்குரிய அணு விஞ்ஞானி APJ அப்துல் கலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு இந்தியரும், குறிப்பாக முஸ்லிம்கள், அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பதவி நல்ல பதவி காலம் நல்லபடியாக முடிவதற்கும், அவர் பதவியிலே இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டங்களுக்கு உட்பட்டு நல்ல பல காரியங்களை நிகழ்த்துவதற்கும், அவர்கள் பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர்கள் செய்த சேவைகள் மக்களுக்கு மத்தியிலே நல்ல பசுமணி பசுமரத்தாணி போல் மக்களுடைய உள்ளங்களிலே பதிய வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக இறைவனிடத்திலே துவாவும் செய்வோம். நாம் அவர்களிடத்திலே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு சகோதரர்களே, கலாம் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர் ஒரு முஸ்லீமா இல்லையா, அவர் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவரா இல்லையா, அல்லது அவர் ஒரு அணுவிஞ்ஞானியானவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அரசியல் சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பதவிக்கு தகுதியானவரா, அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் அரசியல்வாதிகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது அரசியல்வாதிகளை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான மனிதர் தானா என்று பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டன. ஆனால் நாம் அந்த சர்ச்சைகளுக்குள் செல்லாமல் அப்துல் கலாம் என்ற ஒரு தனி மனிதரை பற்றி நாம் இங்கே விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சிக்க வேண்டிய இன்றியமையாத அத்தியாவசியம் ஏற்பட்டு விடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களே, நாம் இந்த முஸ்லீமுடைய பெயரை கொண்ட அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கியதன் மூலமாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கருவறுப்பதற்காக வேண்டி நீண்டகால திட்டம் தீட்டி செயல்படுத்தி வரக்கூடிய சங் பரிவார்கள், இந்துத்துவ அமைப்புகள், இதன் மூலமாக அப்துல் கலாம் அவர்களை முன்னிறுத்தியதன் மூலமாக அவர்கள் எதை சாதிக்க நினைக்கின்றார்கள், அவர்கள் எதனை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள், அவர்கள் இந்த அப்துல் கலாம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களை முன்னிறுத்தியதன் மூலமாக அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன என்பதை பற்றி நாம்
அவசியமாக அவசியத்திலும் அத்தியாவசியமாக அத்தியாவசியமாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் என்று பாசிஸ்ட் சக்திகள் என்று சத்பரிவார சக்திகள் இந்தியாவிலே ஆட்சியை பிடித்தார்களோ அன்றிலிருந்தே இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சிகளையும் மிகப்பெரிய சதி திட்டங்களையும் உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது நாம் எல்லோரும் தெரிந்த விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாத்தில் உள்ளவரா இல்லையா அல்லது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவரா இல்லையா என்பதை பற்றி நாம் இங்கே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்துல் கலாம் அவர்களே நான் ஒரு முஸ்லீம் என்று இதுவரை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்களே தன்னை பற்றி இதுவரை நான் ஒரு முஸ்லீம் தான் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளாத பொழுது நாம் அவர் முஸ்லீமா இல்லையா என்பதை பற்றி நாம் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்திலே ஒரு முஸ்லீமுடைய பெயரை முன்னிறுத்தி ஒரு முஸ்லீம் பெயர் கொண்டவரை முன்னிறுத்தி அவர்கள் சதிகார கும்பல்கள் பாசிஸ்ட் சக்திகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்ன என்பதை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சூழ்ச்சிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கக்கூடிய தீர்வு என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் பாசிஸ்டுகள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அரசியல் சாசன மறு ஆய்வு என்று கான்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசன சட்ட மறு ஆய்வு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தனியார் சிவில் சட்டத்தை முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு என்று நிக்காக்கு தனி சட்டம், அவர்களுக்கு என்று தலாக்குக்கு தனி சட்டம், அவர்களுக்கு என்று சொத்துரிமைகளுக்கு தனி சட்டம், அவர்களுக்கு என்று வழிபாடுகளுக்கும் மற்ற சமூக விஷயங்களுக்கும் தனி சட்டம் என்று முஸ்லீம்களுக்கு என்று நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலே தனியார் சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. நிக்காவை நாம் இந்துக்களை போன்று கோயிலில் நடத்த வேண்டும் அல்லது ரிஜிஸ்டர் ஆபீஸில் நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் இஸ்லாமிய முறைப்படியே பள்ளிவாசல்களை வைத்து ஹத்தீபுகளை வைத்து முறைப்படி நம்முடைய நிக்காவை நடத்தலாம் என்பது இந்திய அரசியல் சாசன சட்டம் முஸ்லீம்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரிமை. அது மட்டுமல்ல, நிக்காவுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒத்துப்போகவில்லை என்றால் தலாக்கு சொல்வது என்பதும் முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே அந்த தலாக்கு சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அவர்கள் டைவர்ஸ் வேண்டியோ விவாகரத்து வேண்டியோ கோர்ட்டுக்கு அப்ளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் அரசியல் சாசன சட்டம் முஸ்லீம்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமையாகும். அது மட்டுமல்ல, இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் வாரிசுரிமை என்பதும் தாப்பன் இறந்து விட்டால் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்க வேண்டும், மனைவிக்கு எவ்வளவு பங்கு கிடைக்க வேண்டும், ஆண் பிள்ளையா இருந்தால் எவ்வளவு, பெண் பிள்ளையா இருந்தால் எவ்வளவு என்பதையும் அல்லாஹ்வுடைய சட்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளும் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றன. அந்த சட்டத்தையே நாம் பின்பற்றி நடப்போம். நாம் இங்கே உள்ள இந்துக்கள் சட்டப்படியோ அல்லது இந்திய சட்டப்படியோ நாம் இங்கே சிவில் விஷயத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமைகள். ஆனால் இந்த உரிமைகளை நாம் சாதாரணமாக பெற்றுவிடவில்லை சகோதரர்களே, இந்த உரிமைகளை நாம் சாதாரணமாக பெற்றுவிடவில்லை. இதற்காக நாம் கொடுத்த விலைகள் எத்தனையோ எத்தனையோ, இதற்காக நாம் கொடுத்த விலை சாதாரணம் அல்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலமாக்களுடைய உயிர்களை இழந்தோம் சுதந்திர போராட்டத்திலே. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இழந்தார்கள் முஸ்லீம்கள் சுதந்திர விடுதலை போராட்டத்திலே. இப்படி இந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்து, கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்து, அது விலையாக கொடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது முஸ்லீம்கள் பெற்ற இந்த கூலிதான் இந்த இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு அரசியல் சாசன சட்டம் வழங்கிய உரிமை தனியார் சிவில் சட்டம் என்பது. ஆனால் சகோதரர்களே, என்று இந்த பாசிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தார்களோ, என்று இந்த சங் பரிவார் ஆட்சிக்கு வந்தார்களோ, அன்றே தீர்மானித்து விட்டார்கள் இந்த தனியார் சிவில் சட்டத்தை எடுத்துவிட்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், ஒரே இந்தியா ஒரே பாரதம் ஒரே சட்டம் என்ற அவர்களுடைய ஒரு போலியான தத்துவத்தை அடிப்படையாக வைத்து, ஒரு போலியான கோஷத்தை அடிப்படையாக வைத்து ஒரே பாரதம் ஒரே சட்டம் எனும்பொழுது இந்த முஸ்லீம்களுக்கு மட்டுமே தனியார் சட்டம், இவர்களும் பொதுவான சட்டத்திற்கு வர வேண்டும், தனியார் சட்டம் இவர்களுக்கு கூடாது, பொது சிவில் சட்டம் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பாசிஸ்டுகள் நீண்ட காலமாக திட்டம் போட்டார்கள், செயல் திட்டம் கொடுத்தார்கள். அந்த செயல் திட்டத்தின் விளைவுதான் ஷாபானி என்ற ஒரு பெண்மணியை இவர்களாக உருவாக்கி அந்த கேஸை சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாசிஸ்டுடைய நீதிபதியுடைய கையில கொண்டு போய் கொடுத்து அந்த சந்திரசூட் என்பவர் அந்த ஷாபானுக்கு ஆதரவாக இஸ்லாத்திற்கு எதிராக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று இறை சட்ட ஜீவனாம்சம் கொடுக்க கூடாது என்ற இறை சட்டத்திற்கு மாற்றமாக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று பொது சிவில் சட்டத்தின் கீழ் முஸ்லீம்களுக்கு தீர்ப்பளித்ததும் அதனால் ஒட்டுமொத்த இந்தியா முஸ்லீம்களும் கொந்தளித்து எழுந்ததும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் ராஜீவ்காந்தி அவர்கள் விடிய விடிய பாராளுமன்றத்தை நடத்தி அந்த சட்டத்தை கைவிட்டதும் கடந்த வரலாறுகள் நம்ம ஞாபகம் இருக்கலாம், மறந்தும் இருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு இந்த பாசிஸ்டுகள் அந்த திட்டத்தை கைவிட்டதாக இல்லை.
பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற இந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டதாக இல்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம்மிடத்திலிருந்து பிடுங்குவதற்கு ஒரே வழி இந்த பொது சிவில் சட்டம் தான். ஏன் நாளைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து விட்டால் உங்களுடைய பள்ளிவாசல்ல உங்களுடைய ஹதீபுகளை வைத்து, உங்களுடைய இமாம்களை வைத்து, உங்களுடைய தஃப்தரிலே பதிவு செய்து, உங்களுடைய முறைப்படி ஹுத்பா ஓதி, உங்களுடைய முறைப்படி ஈஜாப் கபூல் செய்து, உங்களுடைய முறைப்படி துவா செய்து, உங்களுடைய முறைப்படி மணமக்களை வாழ்த்தி களைவதென்ற உங்களுக்கு மட்டும் தனிச்சட்டமா? இல்லை, நீங்களும் எங்களை போன்று ரிஜிஸ்டர் ஆபீஸ் வர வேண்டும். ரிஜிஸ்டருக்கு முன்னால் மணமகளும் மணமகளும் மாலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது மோதிரம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மோதிரம் மாற்றிக்கொண்டால் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியை ஆகிவிடுவீர்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை தொடரலாம் என்று முழுக்க முழுக்க எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம்மிடத்திலிருந்து பிடுங்கிவிட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி திட்டத்தின், நீண்டகால திட்டத்தின் வெளிப்பாடுதான் இந்த பொது சிவில் சட்டம் என்பது. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும் போது மட்டும் நீ இஸ்லாத்தினை கைவிட்டால் போதாது, மரணித்த பிறகு இஸ்லாத்தின் முறைப்படி உன்னை புதைக்க கூடாது, இஸ்லாத்தின் முறைப்படி உனக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. இங்க இந்திய முறைப்படி, இந்துக்களுடைய முறைப்படி, இந்துக்களுடைய இந்துக்களுடைய மயானத்தில் நீ அடக்கம் செய்யப்பட வேண்டும், இந்துக்களுடைய முறைப்படி தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டும் என்ற சிறு சிறு பிரிவு சட்டங்கள் இந்த சிவில் சட்டத்திலே, பொது சிவில் சட்டத்திலே காணப்படுகின்றது. இதனுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சங் பரிவாரம் சொல்வதை போன்று, பாசிஸ்டுகள் சொல்வதை போன்று, முஹம்மதன் ஹிந்துவாக நீங்கள் மாறிவிட வேண்டும். வழிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிவிடலாம் என்பதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய ஆழ்ந்த சூழ்ச்சி. ஆனால் எப்பொழுது இந்த சங் பரிவார் இந்த பிரச்சனையை உருவாக்கினார்களோ அப்பொழுதே முஸ்லிம்கள் வெகுண்டிருந்தார்கள், தங்களுடைய ஈமானிய உத்வேகத்தை வெளிப்படுத்தினார்கள், கூட்டம் போட்டினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், ஊரக நடத்தினார்கள், ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அப்பொழுது இருந்த இன்டர்நேஷனல் அளவிலே, அகில உலக அளவிலே தலை சிறந்த ஆலிமாக கருதப்படுகின்ற மௌலானா அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்பொழுதைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை கூப்பிட்டு மணிக்கணக்கில் அவருக்கு விளக்கம் கொடுத்தார்கள். இஸ்லாத்திய சட்டத்திலே இப்படி இப்படி எங்களுக்கு எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, நீ ஜீவனாம்சம் கொடுக்க கூடாது என்ற சட்டத்தை வைத்து முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்று ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி மணிக்கணக்கில் பாடம் நடத்தினார்கள். இஸ்லாத்தை பற்றி அவர்கள் கிளாஸ் எடுத்தார்கள். அதனுடைய விளைவுதான் ராஜீவ்காந்தியே விளங்கிக் கொண்டார், இஸ்லாம் என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் அல்ல, இஸ்லாம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டம் அல்ல, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பானது என்ற முடிவுக்கு வந்து அதனை ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே ராஜீவ்காந்தி அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள். பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே, அந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய துக்ளக் பத்திரிகையுடைய ஆசிரியர் சோவும் கலந்து கொண்டார். அந்த சோ அந்த ராஜீவ்காந்தி சொன்ன கருத்தை அப்படியே தன்னுடைய பத்திரிகையில் அப்பொழுது எழுதினார். அப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய சட்டத்தில் பெண்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கிறது என்று அலிமியான் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அலிமியானவர்கள் அலிமியானுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார் ராஜீவ்காந்தி அவர்கள், எனக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதற்கு பிறகும் நான் இந்த தனியார் சிவில் சட்டத்தை பொது சிவில் சட்டமாக மாற்ற தயாராக இல்லை என்று ராஜீவ்காந்தி அவர்கள் அறிவித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அதற்கு பிறகும் இந்த பாசிஸ்டுகள் தங்களுடைய திட்டத்தை கைவிடவில்லை. வெங்கடாச்சல ஐயர் என்ற ஒரு ஜஸ்டிஸுடைய தலைமையிலே ஒரு குழுவை போட்டார்கள். நீதிபதி வெங்கடாச்சல ஐயர் என்ற ஒரு ஜஸ்டிஸுடைய தலைமையில ஒரு குழுவை போட்டார்கள். அரசியல் சாசன மறு ஆய்வு, கான்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய, அரசியல் சாசன சட்ட மறு ஆய்வு என்று சொல்லக்கூடிய பெயரிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வெங்கடாச்சலையர் தலைமையிலே ஒரு கமிஷனை போட்டார்கள். இந்த வெங்கடாச்சலையை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையர் அவர்கள் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகு, பாபரி மசி இடிக்கப்பட்ட பிறகு அங்கே உடனடியாக ஒரு டெம்பரரி கோயில் நிறுவப்பட்டது. உடனடியாக அங்கே ஒரு தார்பாய் சீட்டுகளை போட்டு, தகர சீட்டுகளை போட்டு, நான்கு கொம்புகளை நட்டி, அவசர அவசரமாக அல்லாஹு அக்பர் என்ற சங்கராதம் ஒழிக்கப்பட்ட இடத்திலே ஷிரிக்கினுடைய விதை ஊன்றப்பட்டது. அவசர அவசரமாக அங்கே ஒரு தென்பவரி கோயில், தற்காலிக கோவில் அங்கே நிறுவப்பட்டது. அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எத்தனையோ கேசுகளை போட்டு போட்டு ஏமாந்த முஸ்லிம்கள் இந்த விஷயத்திலும் கோர்ட்டை நாடினார்கள், கேஸ் போட்டார்கள் அந்த டெம்பரரி கோவிலை ஆற்ற வேண்டும் என்று. பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகு டெம்பரரியாக நீட்டப்பட்ட, அமைக்கப்பட்டுள்ள, தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கோவிலை அகற்ற வேண்டும் என்று முஸ்லீம்கள் கேஸ் போட்டார்கள். அந்த வழக்கு இதே நீதிபதி வெங்கடாச்சலையர் தலைமையில் தான் வந்தது.
இதே வெங்கடாச்சலம் அவர்த்தில வந்தது. இந்த வெங்கடாச்சலையர் இவர் அளித்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அங்கே பள்ளிவாசல் தற்காலிக பள்ளிவாசல் தற்காலிக கோயிலை அகற்ற கூடாது என்பது ஒரு புறம், அகற்றக்கூடாது என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் அங்கே நீங்க தார்ப்பாய போட்டு வைத்திருந்தால் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்ன செய்வார்கள்? ஆகவே உடனடியாக அதை நிரந்தர கட்டமா கட்டணமா மாற்றுங்கள் என்று தீர்ப்பு சொன்னவர் வெங்கடாச்சலையர். உடனடியாக நிரந்தர கட்டணமாக மாற்ற வேண்டும், சீலிங் போட்டு கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னவர் வெங்கடாச்சலையர். அந்த வெங்கடாச்சலையருடைய தலைமையிலே கான்ஸ்டிடியூஷனல் ரிவியூ என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசன மறு ஆய்வு என்ற திட்டத்தை அரங்கேற்றினார்கள் இந்த சங் பரிவார்கள். அந்த வெங்கடாச்சலையர் தன்னுடைய அறிக்கையை சமீபத்தில் சமர்ப்பித்தார். நாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அப்பொழுது சட்டத்துறை அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லியிடம், இப்பொழுது அவர் அல்ல, அவர் பதவிகளை விட்டார், அப்பொழுது சட்டத்துறை அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லியிடம் இந்த வெங்கடாச்சலையர் அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். அந்த அறிக்கை பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. சகோதரர்களே, அந்த வெங்கடாச்சலையர் அந்த அறிக்கையில் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால், மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால், இந்த காமன் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டம் என்ற பேச்சை எடுத்தால் உடனே முஸ்லிம்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள் என்று பயந்து அந்த காமன் சிவில் கோட் என்ற வார்த்தையை அப்படியே விட்டுவிட்டார். பொது சிவில் சட்டம் என்ற வார்த்தையை அப்படி விட்டு விட்டார். விட்டுவிட்டு முஸ்லீம்களுடைய நிக்கா, தலாக்கு, வாரிசுரிமை இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த மூன்றும் தான் இன்றைக்கு நம்முடைய தனியார் சிவில் சட்டத்திலே நமக்கு இருக்கக்கூடிய உரிமை. இந்த மூன்றும் தான் முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. ஆனால் இந்த வெங்கடாச்சலையர் அவர்கள் அந்த காமன் சிவில் கோட், தனியார் பொது சிவில் சட்டம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி என்றால், நிக்காவுடைய விஷயத்திலே, திருமணத்துறை விஷயங்களிலே, அதே போன்று தலாக்குடைய விஷயத்திலே, சொத்துரிமை விஷயங்களிலே, இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் ஒரு பொதுவான சட்டத்தை இயற்ற வேண்டும். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பொதுவான சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த பொதுவான சட்டம் என்ன சட்டம்? நாம் கேட்கிறோம் அந்த பொதுவான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் நமக்கும் கிடையாது, எந்த மறுப்பும் நமக்கும் கிடையாது. நிக்காவுடைய விஷயத்தில் மட்டுமல்ல, தலாக்குடைய விஷயத்தில் மட்டுமல்ல, வாரிசுரிமை விஷயத்தில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் அமைப்பினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும், எல்லா அடிப்படை விஷயங்களில் இருந்து எல்லா விஷயங்களிலும் பொது சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதில் முஸ்லீம்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த பொது சட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சட்டமாக இருக்க வேண்டும். அந்த பொது சட்டத்தை இஸ்லாமிய சட்டமாக கொண்டு வர வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்துக்களுடைய சட்டத்தை கொண்டு வந்து அதைத்தான் பொது சட்டம் என்றால் இதை எந்த ஈமானுள்ள முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? எந்த ஈமானுள்ள முஸ்லீமாக இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? எந்த அணுவளவு ஈமான் இருந்தாலும், ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவரால் இதை சகித்துக் கொள்ள முடியுமா? இஸ்லாத்தை விட்டுவிட்டு இந்து மதத்தின் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சதித்திட்டத்தை தான் இந்த சங் பரிவார்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருஷ்ணய்யர் கொடுத்த அறிக்கையை, கிருஷ்ணய்யர் கமிஷன் கொடுத்த அந்த அறிக்கையை எப்பொழுது நிறைவேற்றலாம் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பாசிஸ்டுகள். அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. என்ன வாய்ப்பு என்றால், அதுதான் அவர்களுடைய தற்காப்பு சீட்டு என்று சொல்வார்கள். அவர்களுக்கு தமிழ் ஏதோ வார்த்தை சொல்வார்கள், தற்காப்பு சீட்டு என்ற துருப்பு சீட்டு. அந்த துருப்பு சீட்டாக தான் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள். சகோதரர்களே, நாளைக்கு இதே அரசியல் சாசன சட்டத்திலே மறு ஆய்வு செய்து முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டம் கூடாது என்ற சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அதிலே கையெழுத்து இட வேண்டியது யார் என்றால் மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள் தான். ஆனால் ஜனாதிபதி கையெழுத்து இடாமல் இருக்க முடியுமா? கையெழுத்திடாமல் இருக்க முடியுமா? இந்திய அரசியல் சாசன சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை என்னவென்றால், மந்திரி சபை, மத்திய மந்திரி சபை எதை சட்டமாக நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புகின்றதோ அதை ஜனாதிபதி அவர்கள் பரிசீலனை செய்து அதில் ஏதாவது திருத்துவதாக இருந்தால், அல்லது சட்டம் வேண்டாம் என்றால் அவர் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று, கையெழுத்து போட மாட்டேன் என்று ஒரு முறை ரிஜெக்ட் பண்ணலாம். அதை பரிசீலித்து இரண்டாவது முறையும் அந்த மந்திரி சபை கூட்டம் அனுப்பினால், இப்பொழுது அரசியல் சாசன சட்டம் ஜனாதிபதிக்கு இரண்டு வாய்ப்பை கொடுக்கின்றது. முதலில் உரிமை என்னவென்றால், முதல் தடவையாக வரும்பொழுது அவர் மறுத்து அனுப்பிவிடலாம், ரிஜெக்டர் என்று சொல்லி அனுப்பிவிடலாம். இரண்டாவது முறையாக அதே சட்டம் வருமேனால், இப்பொழுது ஜனாதிபதிக்கு அரசியல் சாசன சட்டம் இரண்டே வாய்ப்புகளை தான் வழங்குகின்றது. ஒன்று, கையெழுத்து போட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த இரண்டும் தான் ஜனாதிபதிக்கு அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. இந்த விஷயத்தை நாம் தற்போது போட்டோவிலே பார்த்தோம். பொட்டா சட்டத்தை கொண்டு வந்த பொழுது, முதலில் மந்திரி சபை தீர்மானித்து அதை அனுப்பும் பொழுது, ஜனாதிபதி கே ஆர் நாராயண் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயண் அவர்கள் அதை ரிஜெக்ட் செய்து அனுப்பினார். ஆனால் இரண்டாவது வரும் பொழுது, அவருக்கு பதவியா அல்லது சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுப்பதா என்று பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய பதவியை பெரிதாக நினைத்து, இல்லை என்றால் பதவி விலையாக வேண்டும், வேறு வழியே இல்லை, ஆகவே கையெழுத்து போட்டு பொட்டா சட்டத்தை நிறைவேற்றினார். எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், சகோதரர்களே, அரசியல் சாசன சட்டத்தில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை இவ்வளவுதான்.
இதுதான் ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அதனால்தான் அரசியல்வாதிகள் பொதுவாக சொல்வார்கள், ஜனாதிபதி பதவி என்பது ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, ரப்பர் ஸ்டாம்ப் பதவி என்று. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை, இந்த மாதிரி அரசியல் சாசன மறு ஆய்வை எங்களுடைய அஜெண்டாவில் வைத்திருக்கிறோம், நாங்கள் விரைவில் கொண்டு வந்தே தீர்வோம் என்று கூக்குரல் எடுக்கக்கூடிய இந்த சன் பரிவார்கள் நாளைக்கு இந்த சட்டத்தை மரியாதைக்குரிய ஜனாதிபதி அபுல் கலாம் அவர்களுக்கு அனுப்பும் பொழுது அபுல் கலாம் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நாம் கணிப்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நாம் கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திருப்பி அனுப்புவாரா, பதவியை ராஜினாமா செய்வாரா என்று நாம் கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தற்கால நிகழ்வுகள் அவர் இப்படித்தான் இருப்பாரோ என்ற ஒரு உண்மையான ஊர்ஜி நிலையை நமக்கு ஏற்படுத்துகின்றன. அபுல் கலாம் அவர் மரியாதைக்குரிய அபுல் கலாம் அவர்கள் முதன் முதலாக ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே நிருபர்கள் எல்லாம் சூழ்கின்றார்கள். சூழ்ந்தவுடன் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறார் என்று கேட்கும் பொழுது மரியாதைக்குரிய அபுல் கலாம் அவர்கள், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் என்று பகவத்கீதையினுடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டி ஆரம்பித்து வைத்து பேசினார். அப்பொழுது கூட இது நல்ல வார்த்தை தானே, நடந்தது நல்லதாக இருந்தது, நடக்க போது நல்லதாக நடக்க போகிறது என்று நாம் நினைத்தோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் பகவத்கீதையுடைய வார்த்தை என்று சொல்லவில்லை, பொதுவான வார்த்தையாக தான் சொன்னார்கள். ஆனால் மீடியாக்கள் அது பகவத்கீதையுடைய வார்த்தை, பகவத்கீதையுடைய வார்த்தை என்று பிரகடனப்படுத்தின. அதையும் நாம் சமாதானப்பட்டோம். அவர் சாதாரணமாக சொன்ன வார்த்தை, அதனால் அது மீடியாக்கள் அதனை பகவத்கீதை வார்த்தை என்று பிரகடனப்படுத்திவிட்டன என்று நினைத்தோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் பதவி ஏற்கும் பொழுதுதான் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருப்போம், நம்முடைய தலையிலே இடி விழுந்ததை போன்றிருந்த அந்த காட்சி அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே தியாகராஜ கீர்த்தனையோடு ஆரம்பித்தார்கள். தியாகராஜ கீர்த்தனையோடு தங்களுடைய பதவி பிரமாணத்தை ஆரம்பித்து முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள், திருக்குறள் நெறியின்படி ஆட்சி நடக்க வேண்டும், திருக்குறள் நெறிப்படி இந்தியாவில் ஆட்சி நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அது அவர்களுடைய சொந்த கருத்து, அதை நாம் மறுப்பதற்கில்லை சகோதரர்களே. ஆனால் அபுல் கலாம் அவர்கள், மரியாதைக்குரிய அபுல் கலாம் அவர்கள் ஒரு செக்யூலராக தன்னை ஒரு மத சார்பற்றவராக காட்ட வேண்டும் நினைக்கின்றார். அதே நமக்கு ஆட்சேபனை இல்லை. எத்தனையோ முஸ்லிம்கள், எத்தனையோ மேற்பதவியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். தான் ஒரு முஸ்லீம் என்று காட்டுவதையே அவர்கள் பெரிய தப்பாக நினைக்கிறார்கள். ஏன் தான் எனக்கு எங்க வாப்பா முஸ்லீமுடைய பேரை வச்சு தொலைச்சாரோ, ஒரு ராஜா என்றோ ஒரு பாபு என்றோ பொதுவான பேரை வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கவலைப்படக்கூடிய பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் இன்றளவும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் பெயரை கொண்டிருப்பதையே அது கேவலமாகவும் அசிங்கமாக நினைக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் செக்யூலரிசம் என்பது, மத சார்பற்ற தன்மை என்பது இந்தியாவிலே இரண்டு வகையான செக்யூலரிசம் இருக்கின்றன. ஒன்று இந்தியன் செக்யூலரிசம், ஒன்று இந்தியன் செக்யூலரிசம் இந்திய மத சார்பற்ற தன்மை, இன்னொன்று ஹிந்துத்துவ செக்யூலரிசம் ஹிந்துத்துவ மத சார்பற்ற தன்மை. இங்கே அபுல் கலாம் அவர்கள் இந்தியன் செக்யூலரிசத்தை கடியாண்டிருந்தாலாவது நாம் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கலாம். நாம் எல்லோருக்கும் பொதுவானவர், நான் என்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளும் தயாராக இல்லை, ஹிந்தி என்று சொல்லிக்கொள்ளும் தயாராக இல்லை, கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் தயாராக இல்லை, நான் ஒரு இந்தியன் என்று அவர் சொல்லியிருப்பதை கூட நாம் ஒரு இந்தியன் செக்யூலரிசம் என்று நம்பியிருக்கலாம். ஆனால் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் இந்தியன் செக்யூலரிசம் என்ற நிலையை தாண்டி அவர்கள் இந்துத்துவ செக்யூலரிஸ்டாக மாறியிருக்கின்றார். எப்படி என்றால், இஸ்லாத்தை விட்டுவிடுவது ஒரு பக்கம் இருக்க, பொதுவானவராக நடந்து கொள்வது ஒரு புறம் இருக்க, இவர்கள் அறிவித்த பகவத்கீதையுடைய வார்த்தையாக இருக்கட்டும், தியாகராஜ கீர்த்தனையாக இருக்கட்டும், குரல் நெறிப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதாக இருக்கட்டும், அது மட்டுமல்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு மாநிலமாக பிரச்சாரம் செய்யும் பொழுது எங்கெல்லாம் சங்கராச்சாரிகள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இந்துத்துவ மதவாதி இருக்கிறார்களோ அவர்களிடத்தெல்லாம் போய் ஆசி வாங்கியதை பார்க்கும் பொழுது இவர்கள் தன்னை ஒரு இந்தியன் செக்யூலரிஸ்டாக கருதவில்லை, மாறாக இந்துத்துவ செக்யூலரிஸ்டாக தன்னை காட்டிக் கொள்கிறார். அப்பொழுதுதான் பாசிஸ்டுகளிடத்திலே தள்ள பேர் வாங்க முடியும் என்ற எண்ணத்திலே நடந்து கொள்கிறாரோ என்று நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் ஒரு பழக்கம் உண்டு, ஒரு ஆட்டை பலியிடுவதற்கு முன்னால் அதற்கு நல்ல முறையை மாலையிட்டு அதற்கு மஞ்சள் தண்ணி தெளித்து அதற்கு பூஜைகள் செய்து கோஷமிட்டு ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள். இதை பார்த்தவுடன் அந்த ஆடு நினைத்துக் கொள்ளுமா, ஆஹா இந்த பூசாரி மோசமானவன் மோசமானவன் என்று எல்லோரும் சொன்னார்கள், எவ்வளவு தங்கமான பூசாரியாக இருக்கின்றார், நமக்கு இதுவரை யார் மாலையிட்டு இருப்பார், நமக்கு இதுவரை யார் மஞ்சள் தண்ணி தெளித்திருப்பார், நமக்கு இதுவரை யார் ஊர்வலமாக அழைத்து சென்றிருப்பார், நம்மை யார் இது போன்று கௌரவப்படுத்தியிருப்பார் என்று அந்த ஆடு நினைத்துக் கொள்ளுமாம். அதுபோன்றுதான் சகோதரர்களே, இந்துத்துவாக்களுடைய சக்திகளுக்கு சூழ்ச்சிகளுக்கு மரியாதைக்குரிய மாபெரும் இந்தியாவினுடைய மதிப்பை உலக அரங்கில் நிலைநாட்டிய மாபெரும் விஞ்ஞானியான அப்துல் கலாம் அவர்கள் பலிகளாக ஆக்கப்பட்டு விட்டார்களோ என்று முஸ்லீம்கள் சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு நாம் தற்போது நிலைமைகள், நாள்தோறும் அரங்கில் நிலைமைகள் முஸ்லீம்களை ஐயப்படுத்திக் கொண்டிருக்கின்றன, கலவரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன.
சகோதரர்களே, நாளைக்கு இந்த பாசிஸ்ட் சக்திகள், இந்துத்வா சக்திகள் இந்த கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய சட்ட மறு ஆய்வை கொண்டு வரும் பொழுது அப்பொழுது என்ன நிலைமையாக இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது அது மரியாதைக்குரிய அபுல் கலாம் அவர்கள் அதை கையெழுத்திட்டு விடுவார்கள் என்றால், ஏனென்றால் இவர்களுக்கு பத்திரிகைகள் எழுதுகின்றன, அவர்களை பற்றி யார் எவரும் நமக்கு தெரியாது, பத்திரிகை எழுதுகின்றன. அவர் ஒரு நாட்கள் ஒரு நாள் கூட குரான் ஓதியதில்லை, அவர் தொழுததில்லை, இஸ்லாத்திலே ஒன்றுமே தெரியாது, அது அவர் மீது தவறு என்று சொல்ல முடியாது சகோதரர்களே. சமுதாயத்துறை தவறு, சமுதாயத்துறை தவறு. ஆரம்பத்திலேயே அவருக்கு இஸ்லாமிய போதனை கொடுக்கப்படாத காரணமாக, இஸ்லாமிய ஞானம் அவருக்கு போட்டப்படாத காரணமாக, அவருக்கு குரானுடைய விளக்கத்திற்கு பதிலாக பகவத்கீதையினுடைய விளக்கமும் தியாகராஜ கீர்த்தனையினுடைய விளக்கமும் அவருக்கு சொல்லப்பட்டதினால் அவர் அவ்வாறு மாறி இருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஷரியத்தினுடைய சட்டங்கள் முழுமையாக தெரியாத காரணமாக இந்த சட்டத்தினால் ஷரியத் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்ற விபரீதம் தெரியாத காரணமாக மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் கையெழுத்திட்டு விடலாம். இதுதான் நடக்கிறது. அப்படி கையெழுத்துவதை தவிர, கையெழுத்து போடுவதை தவிர வேற எந்த விதமான வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை, வழியும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால், ஒரு மற்ற ஜனாதிபதி கையெழுத்திடுவாரையானால், மற்ற ஜனாதிபதி இந்த காமன் சிவில் கோடுக்கு, பொது சிவில் சட்டத்துக்கு, சட்ட மறு ஆய்வுக்கு கையெழுத்திடுவாரையானால் முஸ்லீம்கள் குறைந்தபட்சம் கூக்குரலாவது எழுப்பலாம், ஆஹா இந்த சட்டம் அநியாயமான சட்டம், அசிங்கமான சட்டம், எப்படி பொடோ சட்டத்திற்காக வேண்டி நாம் கத்தினோமோ கதறினோமோ அதுபோன்று இந்த அரசியல் சாசன சட்ட மறு ஆய்வை கொண்டு வரும்போது நாம் கத்தவாது முடியும், கதறவாது முடியும், கூக்குரலாவது முடியும். ஆனால் அபுல் கலாம் அவர்கள் கையெழுத்து விட்டால் நாம் கத்துவதற்கு கூட நமக்கு வழி இருக்காது, கதறுவதற்கு உரிமை இருக்காது. ஏனென்றால் உடனடியாக சண்டை சங்கரிவார்கள், நம்முடைய தொண்டைக்குழியை நிறுத்தி விடுவார்கள். யார் கையெழுத்து போட்டது முஸ்லீம்களுக்கு பாதகமா இருந்தால் ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி கையெழுத்து விடுவாரா? முஸ்லீம்களுக்கு பாதகமா இருக்காது. அதனால தான் ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி கையெழுத்திட்டு இருக்கிறார் என்று ஒரு சாயத்தை பூசுவதற்காக வேண்டித்தான் சங்கரிவார்கள் அபுல் கலாம் அவர்களை முன்னிறுத்தியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சங்கரிவார்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை, அநியாயங்களை நாம் ஒரு விஷயத்தை இங்கே அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் இந்த ஜனாதிபதிகள் எந்த அளவுக்கு மத சார்பற்றவர்களாக, அவர்கள் பின்பற்றியது இந்தியன் செக்குலரிசம், அவர்கள் பின்பற்றியது இந்தியன் செக்குலரிசம். ஆனால் இன்றைய மத சார்பற்றவர்கள் பின்பற்றுவது இந்தியன் செக்குலரிசம் அல்ல, அது இந்துத்துவா செக்குலரிசம். அது என்னவென்றால், ராஜேந்திர பிரசாத் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு நாள் நேருவிடத்திலே, பிரதமராக இருக்கக்கூடிய நேருவிடத்திலே தன்னுடைய புரோகிராமை பற்றி, அஜெண்டாக்களை பற்றி விவாதிக்கும் பொழுது ஏதோ ஒரு கோவிலுக்கு செல்வதாக தன்னுடைய அஜெண்டாவை சொல்கிறார்கள். பிரதமராக இருந்த நேருவிடத்திலே ஏதோ ஒரு கோவிலுக்கு செல்வதாக தன்னுடைய அஜெண்டாவை சொல்கிறார்கள். உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராஜேந்திர பிரசாத்திடம் சொன்னார்கள், ஆர் யூ த பிரசிடென்ட் ஆஃப் இந்துஸ் ஆர் இந்தியா? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஜனாதிபதியா அல்லது இந்தியர்களுக்கு ஜனாதிபதியா? இதுதான் இந்தியன் செகுலரிசம். இதற்கு பேர் தான் இந்தியன் செகுலரிசம். ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், மத சார்பற்றவராக இருக்கக்கூடியவர் எந்த கோயிலுக்கும் செல்லக்கூடாது. அவர் தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய மதத்தை பின்பற்றிக் கொள்ளலாமே தவிர, பொதுவாக பகிரங்கமாக எந்த மதத்துக்கும், எந்த மதத்தினுடைய கொள்கைகளுக்கும், எந்த மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதுதான் இந்தியன் செகுலரிசம். ஆனால் தற்போது பின்பற்றப்படுவது இந்துத்துவ செகுலரிசம். இந்துக்களுடைய கொள்கைகளை, பகவத்கீதையினுடைய வசனங்களை, தியாகராஜருடைய கீர்த்தனைகளை, குரல் நெறிகளை பின்பற்றப்படுவதற்கு பேர் தான் இப்பொழுது செகுலரிசமாக மாறிவிட்டது. இதற்கு பெயர் இந்தியன் செகுலரிசம் அல்ல சகோதரர்களே, இந்துத்துவ செகுலரிசம். அந்த செகுலரிசத்திற்கு, அந்த இந்துத்துவ செகுலரிசத்திற்கு நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் அப்துல் கலாம் அவர்கள் பலியாகி விட்டார்களோ என்றுதான் நாம் அச்சப்பட வேண்டியிருக்கின்றது. எவ்வளவு தலைசிறந்த விஞ்ஞானி, உலகமே போற்றிய விஞ்ஞானி, அவர்கள் இன்னும் விஞ்ஞான துறையிலே இன்னும் நீடித்திருப்பார்கள், இன்னும் ஆயிரக்கணக்கான சாதனை நிகழ்த்திருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த பக்தி, அல்லாஹ் கொடுத்த தியாக மனப்பான்மை, அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த சிந்தனை, அல்லாஹ் கொடுத்த இந்தியாவுக்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்ற வீரியமிக்க உணர்வு, இந்த உணர்வுல வைத்து அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள், இன்னும் இந்தியாவுக்கு எவ்வளவோ செய்திருப்பார்கள். ஆனால் இந்த சங் பரிவாரர்களுக்கு அதற்கு பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்தியாவுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், இந்தியா உலக அரங்கிலே தலைமை வந்து நிற்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் அழிக்க வேண்டும்